ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மதிமுகவின் வளைகுடா பொறுப்பாளர் திரு வல்ல பசீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அவருடைய நினைவாக பேனா சின்னத்தை வந்து மெரினா கடற்கரையில் வந்து அந்த கடல்ல ஒரு 200 மீட்டர் தூரத்துல நினைவு சின்னத்தை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து திமுக அரசு வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தான் எல்லா பேருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தாங்க. பொதுவாகவே அதிமுக ஆட்சி காலமா இருக்கட்டும் இல்ல அதற்கு முந்தைய ஆட்சி காலமா இருக்கட்டும், எந்த ஆட்சி காலத்திலுமே இது போன்ற ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்ததா அப்படின்றதே நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த கருத்து கேட்பு கூட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல நாம் தமிழர் கட்சியும் பாஜகவும் ஒன்றிணைந்து ஒரு ஆவேசமாக அந்த சின்னம் அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒருபடி மேலே போய் சீமானவர்கள் அந்த சிலையை நீங்க வச்சீங்க அப்படின்னா நான் அதை உடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது போக பாஜகவுடைய ஐடி விங் தலைவரா இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஐடி விங் தலைவரா இருக்கக்கூடிய சிடிஆர் நிர்மல்குமார் சர்ச்சைகளுக்கு பேர் போனவர், ஏற்கனவே ராகுல் காந்தி அவரையும் பிரியங்கா காந்தியோட மகளையும் ஒன்றிணைத்து படம் போட்டு அந்த ட்விட்டை அழிச்சாரு. அதே போல இப்ப என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னா நேரா பார்த்தா அது பேனா, அதே தலைகளா திருப்பி பாத்தீங்கன்னா அது நாதஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு சாதிய ரீதியாக கலைஞர் அவர்களை வந்து குறிப்பிட்டு அது வந்து போட்டிருக்கிறார். அந்த ட்விட்டையும் இப்ப டெலீட் பண்ணிட்டாரு வழக்கம் போல. இந்த நிகழ்வுகளை எப்படி பாக்குறீங்க? இந்த நிர்மல்குமார் என்பவர் இணையத்தில் அவதூறு பரப்புபவர். அப்புறம் அந்த இன்னொருத்தர் பேர் சொன்னீங்கல்ல நாம் தமிழர்ல, அவர் பேர் எனக்கு சரியா நினைவுல வரல. அந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா மேடைகளில் அவதூறு பரப்புபவர். ரெண்டு பேருமே அவதூறு பரப்புகிற பேர் வழிதான். நான் வந்து அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு தவிர்க்கிற காரணம், நான் ஒரு பாரம்பரியமாக அரசியலில் வார்ப்பிக்கப்பட்டு பெரியார் அண்ணா திராவிட இயக்க கொள்கையால் ஈர்க்கப்பட்டு தலைவர் வைகோவினுடைய கரம் பற்றி அரசியலுக்கு வந்தவன். என்னுடைய அரசியல் தகுதிக்கு அது போன்ற நாலாம் தர மனிதர்களுடைய பெயர்களை எல்லாம் அன்றாட பொய்களை சொல்லி அன்றாட கொச்சையான வார்த்தைகளை பேசி வசனங்களின் மூலமாக இந்த அரசியலை வயப்படுத்த முடியும், பொய்யான வசனங்கள் பேசுவது மூலமாக என்கின்ற ஒரு யுக்தியை கையாளுகிற ஒரு இழி பிரிவினுடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்பதற்காக தவிர்க்கிறேன். ரெண்டு பேரும் வேற வேற ஆட்கள் இல்லை. இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல்லு இந்த நாம் தமிழர் கட்சிக்குள்ள, நாம் தமிழர் கட்சியினுடைய ஸ்லீப்பர் செல்லு அந்த பாஜக அமைப்புக்குள்ள நிர்மல்குமார் என்பவர். எனவே ரெண்டு பேருனுடைய கருத்துமே ஒற்றை கருத்தாக இருப்பதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. ஆனா இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு சாதிய ரீதியாக இவ்வளவு வன்மத்தோடு இயங்குகிற ஒரு நபரை இந்த கட்சிக்குள் வைத்திருந்தால் இந்த கட்சி எவ்வளவு பெரிய ஆபத்தான கட்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒட்டுமொத்த இந்துக்களுக்கான கட்சி தானே, அப்ப நாதஸ்வரம் வாசிக்கக்கூடியவர் இசை வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறார் என்பதுதான் நீங்க உவகையாக சொல்லக்கூடிய அந்த செய்தி. அந்த இசை வேளாளர் சமூகம் எந்த சமூகம்? இந்து மதத்திற்குள் இந்து கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட சமூகம் தானே. அப்ப அந்த சமூகத்தில் இருந்தவர்களை, அந்த சமூகத்தினுடைய தொழிலை செய்து கொண்டிருப்பவர்களை நீங்கள் விமர்சிப்பதற்கு எப்படி உங்களுக்கு முகாந்திரம் அமைகிறது? அப்போ உங்களிடத்துல சாதிய அந்த வன்மம் என்பதை தாண்டி அந்த வர்ணாசிரம கோட்பாடு, அந்த படிநிலைகள் உங்களை இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இயங்க செய்திருக்கிறது என்பதைத்தான் அந்த நிர்மல்குமாரினுடைய அந்த ட்வீட் மூலம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்த செய்தி, இன்னொரு நிர்மல்குமார் இங்க இருக்காருல்ல, அந்த நிர்மல்குமார் நான் கேட்கிறேன், அன்னைக்கு நீ வந்து குடி போதையில் வந்து உளறி கொண்டிருக்கிற, உனக்கு என்னவெல்லாம் தோன்றியதோ அதையெல்லாம் நீ பேசி இருக்கிற, குளிபோதையில் இருந்ததை நான் சொல்லல சார், அந்த அரங்கத்துக்குள்ளேயே கருத்து கேட்பு கூட்டத்திலேயே இருந்த வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் தான் சொன்னார் இவர் குளிபோதையில் வந்ததாக. அந்த குளிபோதையில் இருந்த உளறல் பேர்வழி நான் வந்து சில நீ வந்து நினைவு சின்ன வச்சா நான் உடைச்சிருவேன்னு சொல்றேன். வெளியில வந்து என்ன சொல்றேன், உனக்கு அந்த ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்கு திராணி இருந்ததா தெம்பு இருந்ததா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை உடைச்சிருவேன்ற, வெளியில வந்து பத்திரிகையாளர் கேட்டோன்ன அதுல இருந்து பின்வாங்குற, ஏன்னா நீ சொல்ற 10 நிமிஷத்துல நான் ஆட்சிக்கு வந்தா அதை வந்து எடுத்துருவேன், நீ உங்க கண்ணகியுடைய சிலை எடுக்கலையா, சிவாஜியுடைய சிலை எடுக்கலையா அப்படின்ற. ஆனா நீ அந்த துணியிலையா உள்ளார பேசுன? நீ வச்சு பாரு, உன்னை புதைக்க விட்டதே தப்பு, உன்னை புதைக்கவே விட்டுருக்க கூடாதுங்க. நீ யாரு, உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது, நீ எப்படி அந்த கருத்தை சொல்ல முடியும்? உன்னை கேட்டுதான் பண்ணணுமா? நீ என்ன தமிழ்நாட்டினுடைய சோல் ப்ரொப்ரேட்டரா? இந்த சமாதி என்பது, நினைவிடம் என்பது எந்த வகையில் அமைந்தது? எடப்பாடி பழனிசாமி அனுமதி கொடுக்கல சார், நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்ட போராட்டம் நடத்தி தன் வாழ்நாளெல்லாம் எந்த இடத்தை இந்த சமூகம் பெற வேண்டும் என்று போராடினாரோ
அந்த தலைவர் தனக்கான இடத்தை கூட இறுதியாக போராடித்தான் பெற்றுக்கொண்டு அந்த கல்லறை குயிலாக அந்த கடற்கரையில துயில் கொண்டிருக்கிறார. தவிர யாரும் அவருக்கு பிச்சை போடல. சட்டம் அவருக்கு வழங்கிய அந்த அங்கீகாரம், சட்டம் தந்த அந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பின் மூலமாக அவருக்கு நினைவிடம் கிடைத்திருக்கு. உன்னை கொடுத்திருக்க கூடாது, ஏன் அன்னைக்கு நீ தடுத்து பார்த்திருக்க வேண்டியதானே? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இன்னொரு செய்தி நான் கேட்கிறேன், உங்க சித்தப்பா தானே எடப்பாடி பழனிசாமி, உங்க பெரியப்பா தானே ஓ பன்னீர்செல்வம், ரெண்டு பேரும் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்களாக இருந்தார்களே, ஏன் உன் குற்றவாளி சார்? போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய வேதா இல்லத்தை நீதிமன்றம் கையகப்படுத்தி விட்டது. அந்த நீதிமன்றத்தில் போய் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் ஒன்றாக இருந்த போது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ரெண்டு பேரும், இந்த ரெண்டு பேரும் போய் நீதிமன்றத்துல சொன்னாங்க, எங்க அம்மா வாழ்ந்த வீட்டை நினைவிடமாக்கணும், அதனால அந்த அந்த இதை வந்து அரசுடைமையாக்குவதற்கு நீங்கள் வந்து தீர்ப்பு தர வேண்டும், அந்த வழக்கில் இருந்து அதை அந்த சொத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு போய் கேட்டாங்க. அப்ப நீதிமன்றம் என்ன தெரியுமா சொன்னிச்சு, 70 கோடி ரூபாய் அபராத தொகையை செலுத்தினால் இந்த நீதிமன்றம் அந்த சொத்தை ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பித்ததற்கு பிறகு 70 கோடி ரூபாய் A1 என்கின்ற அக்யூஸ்ட் 1 என்கின்ற அந்த குற்றவாளி, சொத்து குவிப்பு வழக்கில தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியினுடைய சொத்தை நாட்டுடைமை ஆக்குவதற்கு 70 கோடி ரூபாய் எவன் அப்பவும் விட்டு போனோம்? அன்றைக்கு உனக்கு திராணி இருந்ததா? நீ சொல்ல வேண்டியதுதான் அன்னைக்கு 70 கோடி ரூபாய் மக்களுடைய பணத்தை கொண்டு போய் A1 அக்யூஸ்டோட வீட்டை கொண்டு வந்து நாட்டுடைமை ஆக்குறிய, அந்த வீட்டை நான் வேதா இல்லத்தை போய் இடிச்சிருவேன்னு சொல்றதுக்கு உனக்கு திராணி இருந்ததா? உனக்கு தெம்பு இருந்ததா? அன்னைக்கு இன்னொன்னு நான் கேட்கிறேன், இந்த கடற்கரை மாசுபட்டு போயிரும் இன்னைக்கு நீ கவலைப்பட்டு பேசுறிய, இதே கடற்கரையில் எத்தனை ஊர்களில் சிலை இருக்கிறது, படையலுக்கு சிலை வச்சிருக்கிறான, உனக்கு எலும்பு துண்டுகளை வீசி எறுகிற பாரதிய ஜனதா கட்சி, அவனை கேட்பதற்கு உனக்கு திராணி இருக்கா? அவனை எதிர்ப்பதற்கு உனக்கு துணிவு இருக்கா? முதல்ல நீ அங்கெல்லாம் போய் அந்த சிலையை உடைச்சிட்டு வா. நீ முதல்ல திராணி இருந்தா உனி பேசுவது உண்மையாக இருக்குமானால், நீ அறம் சார்ந்த அரசியலை முன்னெடுப்பாயானால் அங்க போய் அந்த சிலையெல்லாம் உடைச்சிட்டு வந்து இங்க வந்து நீ இதை கேட்கணும். குமரியில கூட விவேகானந்தரோட நினைவு மண்டபம் இருக்கு கடற்கரையில. குமரியில விவேகானந்தருக்கு நினைவு மண்டபம் இருக்கு, அதெல்லாம் இவர் போய் செய்ய முடியாது. ஒன்னு தொட முடியாது. இன்னொன்று, இவரால் எதுவுமே செய்ய முடியாது. நீ இதுவரைக்கும் பேசிய வசனங்களில் எந்த வசனத்தை நீ செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்க அதை சொல்லு. நீ சினிமாவில் டயலாக் எழுதிக்கிட்டு இருந்த, அந்த டயலாக்கை எழுதி 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 நடிகர்களுக்கு நீ பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்த, நடிகர்கள் கிட்ட நீ பேசிக்கிட்டு இருந்த வசனம் சொல்லி கொடுத்து அதே வசனத்தை இன்னைக்கு எழுதிட்டு வந்து நீ மேடையில பேசுற, இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் நீ செய்துகிட்டு இருக்கிற வேலை. உனக்கு அதை தாண்டி எதையாவது செய்ய முடியுமா? நீ தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கிழிச்ச கிளி என்னன்றது யாருக்காவது தெரியுமா? உன்னோட வீரம் என்னன்றதை நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் நீ போய் மண்டிட்டு நான்லாம் வந்து போராட்டத்தை தூண்டவே இல்லை, நான் போராட்டத்துக்கு போங்கன்னு யாரையுமே சொல்லலைன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வந்த சாவர்கரின் பேரன் நீ, உனக்கு எந்த யோகிதை இருக்கிறது? சார், இந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம் என்பது மக்கள் புரட்சியாக வெடித்தது. நீதிமன்றத்திலே வந்து ஒரு ஆணையம் பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசினுடைய முன்னாள் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலே ஒரு ஆணையம், அந்த ஆணையத்துல போய் ஆஜராகிறார் சார். இந்த ஆள் போய் ஆஜராகி இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்மல்குமார் போய் ஆஜராகிறாரு. அந்த நிர்மல்குமார் ஆஜராகி சொல்றாரு, நான் வந்து போராட்டத்தை தூண்டவும் இல்லை, போராட்டத்துக்கு மக்களை போக சொல்லவும் இல்லை என்று சொன்ன ஒரு சாவர்கரின் பேரனாக இன்றைக்கு நீ இருக்கிற, உன்னுடைய துணிச்சல் இதுதான், உன்னுடைய திராணி இதுதான், அதனால நீ வாயை மூடிட்டு இருக்கணும். தமிழர்களினுடைய உணர்வுகளோடு நீ விளையாடி கொண்டிருக்கிற, நீ ஒண்ணு தமிழர்களுக்கு அத்தாரிட்டி இல்லை, நீ வந்து சொன்னவன் தான் தமிழன், நீ சொல்லாதவன்லாம் தமிழன் இல்லை என்பதெல்லாம் நீ நாலு ரவுடி கும்பலை அழைத்து வந்து அந்த குறை கேட்கிற கூட்டத்தில் உனக்கு என்ன வேலை? நான் கேட்கிற சார் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நீ கடற்கரை பற்றி கவலைப்படுகிறாயே, இதே கடற்கரையில் அழிந்து போன ஒரு இடம் சார் பூம்புகார், அந்த பூம்புகாரை மீட்டு உருவாக்கம் செய்தது யார்? இன்றைக்கு நீங்க போய் பூம்புகார்ல போய் பாருங்க, அந்த தமிழர் கலையோடு, தமிழர் நாகரிகத்தோடு, தமிழ் இலக்கியத்தோடு, தமிழ் தொன்மையோடு ஒரு நகரையே உருவாக்கி காட்டிய பெருமை முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு. அந்த கலைஞருக்கு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும். இதுல வந்து மாற்று கருத்துகள் நிறைய இருக்கு. சமூக ஆர்வலர்கள் என்பதை தாண்டி இயற்கை ஆர்வலர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள், அதை சீர்தூக்கி பார்த்து தமிழ்நாடு அரசு முடிவெடுக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை மீனவர்களை, இயற்கை ஆர்வலர்களை, கடல் சார்ந்து சிந்தித்திருக்கக்கூடிய அந்த சிந்தனையாளர்களை எல்லாம் அழைத்து கருத்து கேட்டாங்களே தவிர, உன்ன மாதிரி அண்ணக்காவுடைய கூப்பிட்டு வந்து அங்க பேச வைத்தது முதலில் தவறு. இதையே நான் கேட்கிறேன், இதற்கு முன்பு அதிமுகவினுடைய ஆட்சி அம்மையார் ஜெயலலிதா இருந்தார, அம்மையார் ஜெயலலிதாவிடத்திலே நீ போய் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இப்படி எல்லாம் பேச முடியுமா? அந்த கருத்து கேட்பு கூட்டத்தையாவது அம்மையார் நடத்தியதுண்டா? இன்னும் கூடுதலாக சொல்கிறேன், அங்க வச்சிருக்கிறது இரட்டை இலை அல்ல, குதிரையின் உயர்த்தப்பட்ட இறகுன்னு சொன்னான அதிமுகக்காரன், அங்க ஒரு நினைவுள்ளம் கட்டியிருக்கிறான, A1 குற்றவாளி தானே, கலைஞர் வந்து உனக்கு அரசியலில் ஆகாதவரப்பா, ரைட், ஓகே. ஆனா ஜெயலலிதா என்பவர்
உங்க ஈழ தாய் தானே, இலை மலர்ந்தால் ஈழ மலரும் நீ தானே பேசியிருக்கிற, அந்த அம்மா ஏ ஒன் குற்றவாளி, நம்பர் ஒன் அக்யூஸ்ட் சார், ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை நிரூபிக்கப்பட்ட அதன் மூலம் முதலமைச்சர் பதவியை இழந்தவர். இன்றைக்கு அந்த அம்மா உயிரோடு இல்லை, அதனால் சசிகலா ஜெயிலுக்கு போனாங்க. அந்த அம்மா உயிரோடு இருந்திருந்தா சசிகலா ஏ டூ தான், ஏ ஒன் அந்த அம்மா தான். ஆனா அந்த அம்மாவுக்கு நினைவு மண்டபம் அமைச்சிருக்கிறாங்களா இல்லையா, நினைவிடம் அமைச்சிருக்கிறாங்களா இல்லையா, அது உயர்த்தப்பட்ட குதிரையின் இறகுன்னு சொன்னா இல்லையா அந்த ரெட்டலையா அதிமுக காரன், இதுவரைக்கும் நீ உடைச்சது உண்டா, உடைக்கிறேன்னு பேசி ஏதாவது உண்டா, அப்ப உனக்கு எலும்பு துண்டுகளை வீசி எரிகிறவனுக்கு நீ நன்றியோடு வாளாட்டி கொண்டிருக்கிறாய், நீ ஒரு பிராக்சி அமைப்பு, நீ வாயை மூடி கொண்டிருப்பதுதான் உனக்கு நல்லது, இல்லை என்று இதே போல் வசனங்களை நீ பேசி கொண்டிருந்தா. அண்ணன் சேகர் பாபு ரொம்ப அழகா சொன்னாரு, எங்க கையெல்லாம் என்ன பூ பறிக்குமான்னு கேட்டாரு, இன்னும் நீ திராவிட இயக்கத்தினுடைய வீரியத்தை பார்க்கல, அதை நீ பார்க்க வேண்டிய சூழலுக்கு தமிழ்நாட்டை தள்ளி விடாதே என்பதுதான் நான் சொல்கிற செய்தி. சீமான் அவர்கள் இந்த சிலையை நான் உடைப்பேன் என்று சொன்னதற்கு வலுவான கண்டனத்தையும் அவருடைய முகமூடி அரசியலையும் வந்து வெளிப்படையாக நம்ம நேயர்களுக்கு எடுத்துரைச்சு பேசியிருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் கலந்துள்ளமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.